சமீபத்தில் நான் ஒரு கட்டுரையில் படித்த விஷயம் அப்படிங்கிறது, நம்ம தாடையில் வரக்கூடிய அந்த மசில்ஸ் பெயினுக்கும் தலைவலிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது ரெண்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன? மசில் பெயினுக்கும் மைக்ரைனுக்கும் என்ன சம்மந்தம்னா, தலைவலிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரைனுன்னு எல்லாருமே ஜென்ரலாக சொல்கிற டேர்ம் அது. தலைவலிங்கிறது என்னென்னா, நம்மளோட மசில்லிருந்து வரது, அதாவது மசில் ரிலேட்டட். இந்த ஃபேஸில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இந்த ஜாயிண்ட்டை சுற்றி நிறைய மசில்ஸ் இருக்குது. இந்த மசில்ஸில் நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகும்போது, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் டைட் ஆகும்போது, இந்த மசில்ஸில் சின்ன நாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த நாட்ஸ் பேர் ட்ரிகர் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். அது ஒரு மசில் ஆரம்பித்து இங்கே கழுத்து மசில்லையும், இங்கே இருக்கிற ஷோல்டர் மசில்ஸ்லையும், தலையில் இருக்கிற மசில்ஸ்லையும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து சின்ன சின்னதாக நாட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி நாட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அந்த நாட்ஸிலிருந்து வர்ற வலி ரெஃபரல் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற நாட்ஸில் இருக்கிற வலி வந்து நமக்கு தலைவலியாவோ, காதுக்கு பின்னாடி வலியாவோ, கண்ணுக்கு பின்னாடி வலியாவோ, கண்ணுக்கு பின்னாடி டைட்னஸாக இழுக்கிற மாதிரியோ, உச்சந்தலையில் வலியாவோ, பின்தலையில் வலியாவோ தெரியும். இதோட இதுவே என்னென்னா, எம்ஆர்ஐலேயோ சிபிசிடியில் எதுலேயுமே இது தெரியாது. வெறும் நம்ம மசில்ஸில் எக்ஸாமின் பண்ணி நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ மைக்ரைனுக்கு இப்போ நியூவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஒத்த தலைவலின்னு சொல்கிறதே வந்து இந்த மாதிரி மசில்ஸ்னால வருது. சம்டைம்ஸ் ஒரு சைடு வரும், இதே பெயின் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இன்னொரு சைடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாயை திறந்து மூடும்போது யூஸ் ஆகிற ஜாயிண்ட் வந்து டிஎம் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே ஒரு மூட்டு இருக்குது, அந்த மூட்டில் இருக்கிற மசில்ஸும் சுற்றி இருக்கிற மசில்ஸ் அந்த ஜாயிண்ட்டு தான் வந்து டிஎம் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜாயிண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், அதாவது வாயை திறந்து மூடும்போது அந்த டிஸ்க் வெளியே வந்து அந்த மசில்ஸ் டைட் ஆகிறதுனாலேயோ வந்து இருக்கும்போது இந்த மாதிரி தலைவலிகள் வர சான்சஸ் இருக்குது. சரி, அப்படின்னா நம்ம குரட்டைக்கும் தலைவலிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஸோ குரட்டைங்கிறது என்னென்னா, நம்ம தூங்கும்போது இந்த கீழ்த்தாடை பின்னாடி போய் இங்கே மசில்ஸ்லாம் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனால வர சத்தம் இருக்கிற வைப்ரேஷனால் வர்றது தான் குரட்டை. ஸோ இந்த குரட்டை ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ரொம்ப நாளாக நீங்கள் இந்த மாதிரி குரட்டை விடும்போது அந்த மூச்சு குழாயில் உள்ளே இருக்கிற ரிசெப்டர்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். எப்படி நம்ம உணவு குழாயில் ரொம்ப நாளாக ஃபுட்டு சாப்பிட்டா, அதாவது காரமான ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டா உள்ள டேமேஜ் ஆகுதோ, அதே மாதிரி தான் நம்ம விண்டு பைப் மூச்சு குழாயிலையும் உள்ளே இருக்கிற ரிசெப்டர்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா, அந்த ரிசெப்டர்ஸ் தான் வந்து நமக்கு பிரெயினுக்கு கரெக்டான மூச்சு போகுதா இல்லையான்னு சொல்கிற, இது ஆக்சிஜன் கரெக்டாக சப்ளை இருக்கா இல்லையான்னு சொல்கிறதே ரிசெப்டர்ஸ் தான். அந்த மாதிரி ரிசெப்டர்ஸ் வந்து போயிடுச்சுன்னா நம்ம ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக உடம்புக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கம்மியாக போகும்போது நம்ம உடம்புக்கு போகிற ஆக்சிஜனுமே வந்து கம்மியாக போகும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம தாடையில் இருக்க மசில்ஸ் வந்து கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை இருக்கணும். நம்ம தூங்கும்போது அந்த மாதிரி கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை இருந்தால் தான் மசில்ஸ் ப்ராப்பராக பம்ப் பண்ண முடியும். அந்த மாதிரி இல்லாமல் சரியாக மசில்ஸ் பம்ப் பண்ண முடியாமல் அதுக்கு ஆக்சிஜன் சப்ளை பத்தலைன்னா நமக்கு தலைவலிகள் வர சான்சஸ் இருக்குது. சரி, பிரச்சனைகளை சொல்லிட்டீங்க, இதுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது? ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இது பேர் ஓரோஃபேஷியல் பெயின் ஸ்பெஷாலிட்டிங்கிறது. இது ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் கிடையாது, யூஎஸில் 2020 இது ஒரு புது ஸ்பெஷாலிட்டி. அமெரிக்கன் டென்டல் அசோசியேஷன் வந்து இதை இது பண்ணாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியாவில் வந்து வெரி ஃபியூ டாக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கோம். நான் தான் ஃபஸ்ட் ஆர்த்தரான்டிஸ்ட் இந்த ஸ்பெஷாலிட்டி பண்ணுது. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டியோட இது என்னென்னா, ஓரோஃபேஷியல் பெயின், ஃபேஸில் எந்த பெயின் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறது. இப்போ மைக்ரைன்ஸுக்கு நாங்கள் ட்ரீட் பண்ணுறது எப்படின்னா, இந்த ஃபேஸில் மசில்ஸில் எங்கெங்கெல்லாம் டைட்னஸ் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பாயிண்ட்ஸில் ட்ரிகர் பாயிண்ட் இன்ஜெக்ஷன்ஸ்னு போடுவோம். இந்த மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு 3 to 4 visits அந்த மாதிரி பண்ணும்போதே டிராஸ்டிக்காக ஹெட்ஏக்ஸ், ஃபேஷியல் பெயின்ஸ் எல்லாமே குறைஞ்சிடுது. ஸ்னோரிங்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்னோரிங்கில் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, கீழ்த்தாடை பின்னாடி போகிறதுனால தான் இந்த இங்கே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ அந்த கீழ்த்தாடையை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சோன்னா நீங்கள் குரட்டை விடுறது கம்மியாகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, மேல்தாடையிலையும் கீழ்த்தாடையும் அளவெடுத்துட்டு உங்கள் மசில்ஸுக்கு அளவெடுப்போம். அதாவது கீழ்த்தாடையை ஃப்ரண்ட்டில் வச்சு ஒரு அளவெடுத்து, எந்த பொசிஷனில் வச்சா உங்களுக்கு அந்த குரட்டை சவுண்ட் வராமல் அந்த ஏர்வே ஓப்பன் ஆகுதோ அந்த பொசிஷனில் உங்கள் கீழ்த்தாடையை ஃப்ரண்ட்டில் வச்சு ஒரு கிளிப் மாதிரி கொடுப்போம். அதை நீங்கள் தூங்கும்போது மட்டும் போட்டிருக்கணும். ஸோ அந்த மாதிரி போடும்போது இந்த குரட்டை சவுண்டு அதனால் வர பின்விளைவுகளும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.